ரோஷினி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நான் சிகப்பரிசி ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். 2 டம்ளர் நான் அரிசி எடுத்திருக்கேன். எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமான தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேங்க. இது மார்னிங் வந்து நாம் சமைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். சிகப்பரிசி கருப்பரிசி இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நைட்டே ஊற வச்சு மார்னிங் வந்து நம்ம சமைக்கிற மாதிரி இருந்தால் தான் பெட்டராக இருக்கும், இல்லைன்னா அது வேகாது. இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கொண்டக்கடலை பார்த்திங்களா, இதையும் நல்லா வாஷ் பண்ணி நான் வந்து சுத்தமான தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அத்திப்பழம். இந்த அத்திப்பழம் நான் 2 பீஸ் எடுத்து கிண்ணத்தில் அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. இதை நான் மார்னிங் வந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் வெறும் வயிற்றில் இந்த தண்ணியும் குடிச்சிட்டு இந்த 2 பீஸ் அத்திப்பழத்தையும் சாப்பிட்ருவேங்க. இது ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதுங்க, சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, ரொம்ப நல்லதுங்க. இப்போ அடுப்பெல்லாம் தொடச்சாச்சு, நாம் வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லணுங்க. ஏன்னா இந்த ஒரு தினம்தோறும் நம்ம சமைக்கிறது நம்ம கடமை தான். அதுக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லிட்டு நாம் சமையலை தொடங்கலாங்க. பார்த்திங்களா, நான் வந்து சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பில் சிலுவை போட்டிருக்கேன். அடுப்பை வச்ச பிறகும் நான் வந்து சிலுவை பாத்திரம் வச்ச பிறகு சிலுவை போடுறேங்க. கடவுள் எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு நான் வச்சாச்சுங்க. இப்போ வந்து சாப்பாட்டுக்கு உல வச்சுட்டேன், குக்கர் வச்சுருக்கேன். இதை நாம் வந்து இப்போ அதே தண்ணியோடு நாம் வந்து வேக வைக்க போகிறோம். ஏன்னா இந்த தண்ணியில் நிறைய சத்துக்கள் இறங்கியிருக்கும், நைட் ஃபுல்லாக ஊறி இருக்கு இல்லைங்களா. அதனால் அதுக்கு தான் முத நாள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமான தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். இந்த தண்ணியை நாம் அந்த தண்ணியிலேயே வேக வச்சிடணுங்க. பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து இப்போ நான் வந்து அடுத்த நாள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா கொண்டக்கடலையும் நல்லா ஊறி இருக்கு, அரிசியும் நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இப்போ நாம் இதை வைக்கும் பொழுது ஒரு 5 to 10 minutes வந்து எக்ஸ்ட்ரா தான் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். பட் ஆனால் நாம் இந்த அரிசியெல்லாம் நாம் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆவது நாம் எடுத்துக்கிறது நல்லதுங்க. சரிங்களா, சரிங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நாம் வந்து அரிசி உல வச்சாச்சு. இப்போ குக்கரில் கொண்டக்கடலையும் போட்டாச்சு. தேவையான அளவு உப்பையும் நாம் சேர்த்து இந்த இடத்துல வேக வைக்கணுங்க. ஒரு 5 to 6 whistles விட்டுக்கோங்க. நல்லா வெந்துரும், நல்லா பஞ்சு மாதிரி வெந்த பிறகு நாம் பார்க்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கர் போட்டு விசில் வச்சிட்டேன். ஒரு பக்கம் உள கொதிக்குது, ஒரு பக்கம் குக்கரில் போட்டு நாம் வச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இது எல்லாமே தேவைங்க. நான் எனக்கு வெங்காயம் வந்து ரொம்ப சின்ன வெங்காயமாக இருக்கிறதுனால ஒரு 5 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பாதி தக்காளி வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா ஒரு பக்கம் ஒரு மாதிரி நசுங்கின மாதிரி இருந்தது, ஸோ அது இதாகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா தளதளன்னு கொதிச்சிருச்சு பார்த்திங்களா, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நாம் இந்த அரிசியை அதில் போட போகிறோங்க. அரிசி போட்டதும் தண்ணியோட கலரே பாருங்கள், எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு. இது நல்லா வெந்து வரும்போது நல்லா கமகமன வாசனையாக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வாசனை. சாப்பிடும் பொழுதும் நல்லாவே இருந்துச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது இஞ்சி பூண்டு. வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 வெங்காயம் போதுங்க. எனக்கு சின்ன வெங்காயமாக இருந்ததுனால நான் ஒரு 5 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். இஞ்சி வந்து 1 கட்டு, அதாவது சின்ன கட்டில் 1 கட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ஈக்குவலாக பூண்டு வந்து 1 கட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ஈக்குவலாக இஞ்சியும் எடுத்துக்கிட்டேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உரலில் போட்டு சின்ன இடிக்கல்லில் போட்டு நாம் இடிச்சுக்க போகிறோம். இதை வந்து 1-2 இடிஞ்சால் போகிறோம். பட் ஆனால் இதை இடித்தது என் குழந்த தான் இடித்தாங்க, ரொம்ப நைஸாக இடிச்சிட்டாங்க. அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நல்லா இடித்ததும் ஒரு வகையில் நல்லதாக போச்சு. ஏன்னா அவங்க இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, எல்லாத்தையும் பிளேட் ஓரம் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அது குழம்போடு மிக்ஸ் ஆனதுனால ஃபுல்லாக சாப்பிட்டுட்டாங்க. இப்போ பாருங்கள் நல்லா மசிச்சிட்டாங்க. இஞ்சியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பேஸ்ட்டாக போயிடுச்சு. பட் இஞ்சி வந்து 1-2 இருந்தால் தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருந்திருக்கும். பூண்டு நசுக்கிட்டாங்க.
இப்போ அடுத்தது இஞ்சி. இஞ்சியெல்லாம் பயங்கரமாக இருக்குது பாருங்கள். அதுக்கிடையில் நாம் வந்து சாதத்தையும் பார்த்துக்குறோங்க. சாதம் பாருங்கள், இன்னும் வேகவே ஆரம்பிக்கலை. இப்போ தான் வந்து கொதி வந்ததுன்னு கம்மி பண்ணியிருக்கேன், கிண்டி விட்டுருக்கேங்க. தண்ணி பார்த்திங்களா, ரெட் கலரில் இருக்குது, பீட்ரூட் ஜூஸ் மாதிரி சூப்பராக இருக்குங்க. இந்த கஞ்சியை வேஸ்ட் பண்ணிடாமல் நாம் குடிச்சிடலாங்க. இப்போ வந்து இந்த வெங்காயமெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வதக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வாணல் வச்சு தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க. நான் தான் வீடியோ எடுத்தேன், அதனால் என்னால் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் ஊற்ற முடியல, காட்டிக்க முடியல. நீங்கள் வந்து 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பிறகு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. ரொம்ப வதக்க வேண்டாங்க, ஒரு அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா வெங்காயத்துக்கு, அந்த பதம் வந்ததும் நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு அந்த இடியலை இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்ததும் அதையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வதக்காமல் அந்த ரா ஸ்மெல்ஸ் போகிற வரைக்கும் நம்ம வதக்கினா போகும். மற்றபடி நம்ம ரொம்ப அது அப்படியே இதாகணும் அப்படின்லாம் இல்லை. நல்லா அந்த ரா ஸ்மெல்ஸ் போனதும் அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, இங்கே பாருங்கள், எனக்கு இவ்வளோ தக்காளி வேஸ்ட்டாக போயிடுச்சு, அதனால தான் நான் 2 தக்காளி எடுத்தேன், அது வேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அந்த 1.5 தக்காளி அளவு தான் எனக்கு கிடச்சிது. இது போதும், ரொம்ப தக்காளி சேர்த்தா அதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகிடும், அதனால் கொஞ்சமாக சேர்த்தினா போகும். இப்போ இந்த தக்காளியும் அதே போல் 1-2 வதக்குனா போதுங்க. ஏன்னா நாம் திரும்பவும் குக்கரில் போட்டு சுண்டல் வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த குக்கரில் போட்டு இன்னும் ஒரு விசில் விடுவோம். அதனால் 1-2 நம்ம வதக்கிக்கிட்டால் போதும். அது கூட கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு நாம் ஒரு பெரட்டிட்டு நாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை எடுத்து அப்படியே குக்கரில் போட்டு நாம் மறுபடியும் ஒரு விசில் விட்டுறலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேக வச்ச சுண்டலில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அல்லது 3 டேபிள்ஸ்பூன் கொண்டக்கடலையை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இதை தனியாக அரைச்சி நாம் குழம்புல ஊற்றும் பொழுது குழம்பு நல்லா திக்காக இருக்குங்க, சரிங்களா. அதனால தாங்க பாருங்கள், நான் கொஞ்சம் கொண்டக்கடலை எடுத்து வச்சுக்குவேன் பாருங்கள். இந்த அளவு நமக்கு இருந்தாலே போதுங்க. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இதை எடுத்து அப்படியே குக்கரில் போட்டு நாம் இன்னும் ஒரு விசில் விட்டாலே போதுங்க. ரொம்பலாம் விடணும்னு இல்லை, ஒரு விசில் விட்டால் போகிறோம். பிறகு வந்து பார்த்திங்கன்னா துருவின தேங்காய் ஒரு முடி ஃபுல்லாகவே துருவிக்கோங்க. தேங்காயை வெறும் வாணலில் நல்லா வதக்குங்க. நல்லா அந்த தேங்காயோடைய ஸ்மெல்லாம் வந்து நல்லா வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நல்லா ஒரு ஓரளவு ப்ரௌன் கலர் வந்ததும் ஒரு 2 வரமிளகாய் போட்டு நாம் நல்லா வதக்கிக்கணுங்க. 2 வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கின பிறகு நாம் வந்து இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், இது மட்டுமே போதுங்க. பாருங்கள், இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எப்போதுமே மல்லித்தூள் கொஞ்சம் கம்மியாக போடுவோம் இது எல்லா குழம்புக்கும், பட் இந்த குழம்பை பொறுத்தவரையிலையும் மல்லித்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணுங்க, சரிங்களா. என்னால் காட்ட முடியல, நான் இதில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டிருக்கேன். 1.5 டீஸ்பூன் தான் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் வந்து பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. அதனால் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு மல்லித்தூளும் மஞ்சள் தூளும் நாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு போடுங்க. அடுப்பை எப்போதுமே ஹையில் வச்சிடாதீங்க தேங்காய் வதக்கும்போது, ஏன்னா தேங்காய் வந்து சீக்கிரம் அடிபிடிச்சிரும். அதனால் தேங்காய் போட்டதுலேருந்து ரொம்ப சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு பிறகு நாம் வந்து மல்லித்தூளையும் மஞ்சள் தூளையும் போட்டு பிரட்டின பிறகு கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு நாம் மிளகாத்தூள் போட்டு பிரட்டிடலாம். அதுக்கு பிறகு பாருங்கள், கொஞ்சம் சோம்பு போட்டு கொஞ்சமாக சோம்பு எடுத்து அந்த தேங்காயை ஆற வச்சு அரைச்சிடலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சட்டி வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு நாம் வேக வச்சுருக்க அந்த சுண்டல் குக்கர் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து இதில் போட்டுடணுங்க. இதில் போட்ட பிறகு பார்த்திங்கன்னா நான் ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன்,
என் வீட்டில் அன்னன்னைக்கு குழம்பு வந்து சீக்கிரம் காலி ஆகிடும் அப்படின்னு. அதுக்கு என்ன சீக்ரெட்டுன்னு நான் இன்னொரு பதிவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு என்ன சீக்ரெட்னா இந்த மண்சட்டி தாங்க. இந்த மண்சட்டி பார்த்திங்கன்னா கரெக்டான அளவில் இருக்குது. நாம் வந்து எவ்வளவு குழம்பு வச்சாலும் அதை கரெக்டாக இந்த சட்டி அளவில் முடிஞ்சு போயிடுது. ஒரு நாளைக்கு அந்த ஒரு மூணு வேளை, மேக்ஸிமம் மூணு வேளை வருதுங்க. அதுக்கு மேலே அடுத்த நாள்லாம் வர்றதே இல்லைங்க. அதனால் டெய்லி சமைக்கிற வேலையும் நமக்கு வந்துடுது சரிங்களா. அதனால் நீங்கள் மண் சட்டி பயன்படுத்துங்க, நல்லா இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வேக வச்ச சுண்டலையும் நாம் அந்த தாளிப்பில் ஊற்றிட்டு அந்த அரைச்சோம் இல்லைங்களா தேங்காய் மசாலாலாம் அந்த அரவையும் வந்து பார்த்திங்கன்னா குழம்புல ஊற்றிக்கணும். இது வந்து சுண்டல் அரைச்சி சுண்டல் தனியாக எடுத்து வச்சோம் இல்லைங்களா அதுதான் இது. அந்த சுண்டலையும் நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி அதையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுடணுங்க. பாருங்கள் குழம்பு வந்து இப்படி இருக்குது. நமக்கு எப்படி வேணுமோ, அதாவது திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க, அதிகமாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து சாதம் ரெடியாக இருக்குது பார்த்திங்களா. வடித்து சாதம் நல்லா பொல பொலன்னு அப்படியே தனித்தனியாக இருக்குதுங்க. ஒட்டாமல் குழஞ்சு போகலை, அதாவது நல்லா வித விதையாக சூப்பராக இருக்குது ரைஸு பார்த்திங்களா. இது எவ்வளோ நல்லது தெரியுங்களா உடம்புக்கு. நமக்கு புற்றுநோயிலிருந்து இதை ரொம்பவே வராமல் பாதுகாக்குதுங்க. அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூருங்க. அதனுடைய கஞ்சி பார்த்திங்களா இப்படி இருக்குங்க. இந்த கஞ்சியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா சூடாக கொடுங்க. இந்த காலத்துக்கு ரொம்பவே, அதாவது இந்த மழை காலத்துக்கு பனிக்காலத்துக்கு ரொம்பவே வெது வெதுப்பாக இருக்குங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இந்த கொதிச்சு வர டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பட்டை, இந்த பட்டையை நாம் வந்து குழம்புல கொதிக்கிற குழம்புல போட்டுடலாங்க. நல்லா கம 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 கமன்னு வாசனை பாருங்கள், ஆளையே தூக்குதுங்க. நான் டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தேன். டியூஷன் பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னங்க ஆண்டி சூப்பரான ஒரு வாசனை வருது அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க. அவ்வளோ வாசனைங்க கம கமன்னு பார்த்திங்களா. இப்போ குழம்பு ரெடி ஆயிருச்சுங்க. நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே போட்டால் அப்படியே பொல பொலன்னு இருக்குது பாருங்கள். மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த அரிசி வாங்கி நாம் சாப்பிட்றது நல்லதுங்க. அதாவது வெள்ளை அரிசியை விட இந்த மாதிரி வெரைட்டி அரிசி, அதாவது கருப்பு அரிசி, குதிரைவாளி, மாப்பிளை சம்பா, சிகப்பரிசி, இந்த மாதிரி அரிசிகள் தான் உடம்புக்கு நல்லது. நம்மளால் இதெல்லாம் டெய்லி வாங்க முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவையாவது இதெல்லாம் வாங்கி நம்ம சாப்பிட்ணுங்க. இந்த பிளேட்டுக்கும் அந்த ரைஸுக்கும் இந்த குழம்புக்கும் ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா, சூப்பராக. சரிங்க, நீங்கள் இந்த ரெண்டு டிஷ்ஷையும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குது, உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.